தேவ திட்டத்துக்கு ஆதரவாய் இருப்பீர்களானால் உலகமே சங்கரிக்கப்பட்டாலும் அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் சங்காரத்தின் மத்தியிலே போனாலும் உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறதை நாம் நம்பி நம்முடைய கிரியைகளினால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்க உங்க விசுவாசத்தை உறுதியாய் பிடித்து அசைவில்லாமல் பயமில்லாமல் ஆண்டவரோடு நீங்கள் நிலைத்திருக்கும் போது உங்கள் கிரியை விசுவாசம் உள்ளதாய் இருக்கும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரர், சகலவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தருடைய மகிமை உங்கள் வீட்டிலே இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருவதாக. தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே கட்டும்படிக்கு தேவன் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் யாக்கோபுவின் நிருப புஸ்தகம் 2:25 காரியங்களை பார்க்கலாம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டாள். கிரியைகளினால் நீதிமானாக்கப்படுதல். முதல்ல ஆபிரகாம் என்கிற மனிதனை பற்றி பேசின இந்த யாக்கோபு, பின்பதாக ராகேப் என்னும் வேசியை பற்றியும் பேசுகிறதை பார்க்கலாம். ராகாப் என்கிற வேசி, இந்த ராகாப் யார் என்று பார்ப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கையில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது எரிகோவின் பட்டணத்துக்கு அந்த மதிலுக்கு முன்பதாக வருகிறார்கள். அங்கே ஆண்டவருடைய ஆலோசனை உண்டாகிறது. அவர்கள் 7 சுற்றி வர வேண்டும் என்று. இந்த எரிகோவை வேவு பார்க்கிறதுக்கு முன்பு உள்ளே அனுப்பப்பட்ட வேவுக்காரர்கள் வருகிறார்கள். அப்படி வரும்போது தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் இருக்குல்ல, உங்களை கானானுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னார்ல, இதை குறித்து அநேகருக்கு கேள்வியாகி இருந்தது, கேள்விப்பட்டிருந்தாங்க. அதுல இந்த ராகாப் என்கிற பெண்ணும் ஒருவள். அவள் சொல்லுகிறாள், எங்களுக்கு இந்த சங்கதியெல்லாம் கேள்விப்பட்டோம். நீங்க எகிப்தில் நடந்தது, உங்க ஆண்டவர் இதெல்லாம் செய்தாருங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஜனங்களின் இருதயம் அப்படியே கரைஞ்சு போயிருக்குது, பயப்படுறாங்கன்னு சொல்லி அவள் சொல்றான். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை என்ன இருந்துச்சு தெரியுமா, அந்த எரிகோ கோட்டை சுற்றிலும் நல்ல ஒரு பெரிய குதிரை வண்டி மேல ஓடத்தக்கதாக நல்ல பெரிய மதில் சுவர்கள், அப்படிப்பட்ட ஒரு இடம். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த எரிகோ கோட்டையின் சுவர்கள் இருக்குல்ல, அதுல தான் ராகாப்பின் வீடும் இருந்ததாக. ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய அந்த எக்காலம் ஊதும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகித்தான் அங்கே அந்த கோட்டை விழுகிறது. அதில் சொல்றாங்க, இந்த பெண்ணுடைய கோட்டை மட்டும் விழாமல் அப்படியே இருந்ததாக. அல்லேலூயா. மற்றெல்லாம் உடைந்து நொறுங்கி போயிற்று. ஜனங்கள் தங்களுக்கு எதிரே இருந்த இடத்துக்கு போய் அங்கே அவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். இப்போ இங்க வசனம் சொல்லுகிறது, ராகாப் எனும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது. ஆமென். கிரியைகளினாலே அல்லவா அல்லவோ நீதிமானாக்கப்பட்டாள். அல்லேலூயா. நீதியுள்ளவளாக்கப்படுகிறதற்கு அவருடைய கிரியை. என்ன கிரியை? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வாக்கு தத்துவம் இருக்குல்ல, அது நிறைவேறும். ஏன்னா அவர் போல பராக்கிரமசாலி யாரும் இல்லை. ஒருவேளை அவள் தேவனுக்கு பயந்தவளாயிருந்து காரியங்களை செய்திருந்தாலும் அவளுக்குள்ள என்ன ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஒருவேளை இருந்திருந்தா கேள்வி இருந்திருந்தா, விசுவாசத்தோட வந்திருந்த அந்த அந்த வேவுக்காரர்களை ஒழிச்சு வைக்க மாட்டாள்ல.
கேள்வியே அவருக்கு இல்ல இல்ல செகண்ட் தாட் சொல்லுங்க இரண்டாவது எண்ணம் இரண்டாவது எண்ணமே இல்ல அதனால தான் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆதரவாய் நிற்க வேண்டியவள் தேவ திட்டத்துக்கு ஆதரவாய் நின்றாள் அல்லேலூயா என் பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் தேவ திட்டத்துக்கு ஆதரவாய் இருப்பீர்களானால் உலகமே சங்கரிக்கப்பட்டாலும் அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் சங்காரத்தின் மத்தியிலே போனாலும் உங்களை கர்த்தர் பாதுகாப்பார் அங்கே நீதியுள்ளவளாய் அவள் காணப்பட்டதனால நீ பாத்தீங்கன்னா சுவாசிகளின் பட்டியல்ல ராகாப்புக்கும் பெயர் இருக்குங்க அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே மகிமை தேவனுக்கே மகிமை ஆண்டவர் மறக்கவே மாட்டார் அல்லேலூயா அப்போ இவள் ஆண்டவர் செய்ய போறதை நம்பி அந்த ஜனங்களை தப்புவித்து தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினாள் அல்லவா அதே போல தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறதை நாம் நம்பி நம்முடைய கிரியைகளினால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அல்லேலூயா எப்படி ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொன்னாரோ அப்படியே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது இங்கே இந்த யாக்கோபு திரும்ப திரும்ப எம்போசைஸ் அதை திரும்ப திரும்ப ஆணித்தரமாய் சொல்லுகிறதுக்கான காரணம் நீங்க ஆண்டவரை நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நம்புறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றத கேட்கலாம் ஆனா கிரியைகளில் அதை வெளிப்படுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்காதுங்க அதனாலதான் வேதம் எச்சரிக்கிறது உங்கள் கிரியைகளினாலே ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் உங்கள் கிரியைகளை நீங்கள் ஆண்டவருக்காக செயல்படுத்த வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிரியைகளினாலே வெளிப்படுத்துங்கள் ஆண்டவர் சொன்னதை செய்வார்னு நம்புங்க ஆண்டவர் சொன்னதை செய்றவரா இருக்கிறாருங்க ஹல்லேலூயா ஆண்டவர் சொன்னதை செய்றவரா இருக்கிறாரு அதை நம்ம முழுமையா விசுவாசிக்கணும் பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது இயேசு கப்பல்ல தூங்கிக்கிட்டு இருக்கையில காற்றும் கடலும் கொந்தளிச்சு பயந்து போய் பயந்து போகிறோமே என்று கதறினார்கள் உடனே அங்கே ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டிட்டு இவங்களை பார்த்து ஒன்று சொன்னாரு அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் பிரச்சனை தலைக்கு மேல வர்ற மாதிரி இருக்கா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு அதனால இது ஒன்னும் நடக்காதுன்னு சொல்லி நீங்க உங்க விசுவாசத்தை உறுதியாய் பிடித்து அசைவில்லாமல் பயமில்லாமல் ஆண்டவரோடு நீங்கள் நிலைத்திருக்கும் போது உங்கள் கிரியை விசுவாசம் உள்ளதாய் இருக்கும் அல்லேலூயா அப்படி விசுவாசம் உள்ளதாய் மாறுகிறதற்கு நமக்கு அதிகமாய் வேண்டியது என்னது அவர் மேல முழுசா நம்பிக்கை வச்சு கவலைப்பட மாட்டேன் இயேசு என் கூட இருக்கிறாரு நான் பயப்பட மாட்டேன் நடக்கிறது அல்லேலூயா கண்களை மூடி ஜெபிப்போமா நல்ல தகப்பனே மாறாதவரே கிருபை நிறைந்தவரே இந்த நல்ல நேரத்திலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கேட்ட சத்திய வார்த்தையின்படி எங்களுடைய விசுவாசம் கிரியை உள்ளதாய் மாறட்டும் எப்படி ராகாப் என்கிற பெண் ஆண்டவர் சொன்னதை செய்வார்னு நம்பி எதிர்காலத்தில் நடக்க போகிறதை குறித்து நம்பிக்கையாயிருந்து அதற்கு உதவி செய்தாலோ அதே போல் நாங்களும் எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லாமல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென்